வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில தினங்களில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வந்து இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த எஃபி, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதை உண்மையிலே பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம்தான். பட் நம்ம நினைக்கலாம், ஒரு 50 கோடி பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் எப்படி பேன் ஆகும், ஃபேக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கலாம். இப்போ ரீசெண்டாக டிக்டாக் கூட பேன் பண்ணாங்க, அதனால் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. முதல்ல ஏன் இந்த ஆப்ஸை பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சில நிபந்தனை கொடுப்பாங்க. அந்த ஆப்ஸை நீங்கள் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வைக்கணும், இந்த ரூல்ஸ்லாம் இருக்கணும் அப்படி இப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிற நிபந்தனைக்கு இந்த ஆப்ஸ்லாம் இன்னும் கட்டுப்படல. அதனால தான் இந்த ஆப்ஸ்லாம் பேன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதாவது 25 February, அதாவது 3 மாதத்துக்கு முன்னே நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் சோசியல் வெப்சைட் யூஸ் பண்ணாத நபர்னு பார்த்தீங்கன்னா அது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஆப்ஸ் நம்ம அடிக்ட் ஆகவே இருக்கும். இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 50 கோடி மக்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களாம். நம்ம நாட்டோட மொத்த பாப்புலேஷனே 130 கோடி தான். அதில் பாதி மக்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 40 கோடி மக்கள் மேலே யூடியூப் யூஸ் பண்ணுறாங்களாம். 20 கோடி மக்களுக்கு மேலே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஆப்பை அதிக அளவில் இப்போ தான் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் யூனியன் கவர்மெண்ட் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் உள்ள ரூல்ஸை உங்கள் ஆப்புக்கு நீங்கள் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது 25 February சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 27 May. இன்னையோடு அவங்க கொடுத்த 3 மாதமும் முடிஞ்சு ஒரு சில நாட்கள் ஆகிட்டு, இன்னும் கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் படி எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஆப்ஸ் கம்பெனிக்காரங்களும் இன்னும் எடுக்கலை, மாற்றலை. இந்த ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவறான பதிவுகள், பொய்யான பதிவுகள்லாம் பீப்புள்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை. இந்த மாதிரி ஷேர் பண்ணுற எல்லாத்துக்குமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதாவது அந்தந்த ஆப்ஸ் கம்பெனிக்காரங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி கவர்மெண்ட் இதை சொல்லியிருக்குன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு, அதாவது நம்ம என்ன டேட்டாஸ்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான பாதுகாப்புன்னு இப்படி நிறைய சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆப் நிறுவனங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்கிற ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு 3 முக்கியமான ஒரு ஆஃபீஸில் நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். இந்த 3 ஆஃபீஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர், நோடல் காண்டக்ட் பர்சன், ரெசிடென்ட் கிரீவியன் ஆஃபீஸர். இப்படி சொல்கிற ஒரு 3 பேரை நீங்கள் நியமனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிற தேவையில்லாத நியூஸை நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் 3 பேர்கிட்ட தான் நாங்கள் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு தவறான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதை கவர்மெண்ட் பார்த்து இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த ஆப்பில் இந்த நியூஸு இருக்கக்கூடாது, இந்த 3 பேர்கிட்டையும் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இவங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்து இதை ஃபஸ்ட் யார் ஸ்ப்ரெட் பண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சி அந்த கவர்மெண்ட்கிட்ட அந்த பர்சனை ஒப்படைக்கணும். அந்த பதிவுகளை இவங்களே நீக்கவும் செஞ்சிடணும். இதுக்கு வாட்ஸ்அப், இதை நாங்கள் உங்ககிட்ட சொன்னால் எங்கள் ஆப்பு ப்ரைவசி இல்லைன்னு சொல்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட்கிட்ட வந்து இவங்க கோரிக்கை பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, கோன்னு சொல்கிற ஒரு ஆப் மட்டும்தான் அந்த ரூல்ஸுக்கு ஒபே பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் நினைக்கலாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மட்டும்தான் இந்த மாதிரி ரூல்ஸ், இந்த மாதிரி ரூல்ஸுக்கு கட்டுப்படணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆப்புக்குமே, எல்லா இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்புக்குமே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதனால் எல்லா ஆப்புமே இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஆட்களை நிர்ணயம் பண்ணி தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த ஆப்பை தவிர்த்து மற்ற ஆப்பு இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதாவது கோங்கிற ஆப்பை தவிர்த்து மற்ற ஆப்பு எதுவுமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலையா. ஃபேஸ்புக் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டைம் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். ஒரு சில ஆப்பு கம்பெனிக்கு இன்னும் இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இப்படி பிரச்சனைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ உடனே இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் டிக்டாக்கை க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். கவர்மெண்ட்கிட்ட இந்த ஆப் கம்பெனிக்காரங்கெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்களாம். அதை பொறுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கரெக்டான நியூஸ் வரும், அதை உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த பேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.